நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான மூன்று குறிப்புகள். ஒன்று, நான் கவிதை எழுதுகிறேன். இரண்டு, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். மூன்று, அதை உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமாருடைய ஒரு கவிதை பட்டாம்பூச்சி விற்பவன்கிற ஒரு புக்கில் இருக்குது. அப்படி அவர் நமக்கு படிக்க கொடுத்த இன்னொரு லைட்டான கவிதை இதே புக்கிலேருந்து இன்னைக்கு எபிசோடில் பார்த்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு லாஃபிங் புத்தா, திஸ் இஸ் பி கே. பட்டாம்பூச்சி விற்பவன் நா. முத்துக்குமார் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. இதில் இருக்கிற இன்னொரு கவிதையை பேஸ் பண்ணி ஒரு படமே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு ஒரு வாட்டி வெற்றிமாறன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இந்த கவிதை ஒரு லைட் ஹார்ட்டட் கவிதை தான். நான் நல்லா தெரியும், ஒரு கவிதையை எக்ஸ்பிளைன் பண்ணால் அதோடைய சுவாரஸ்யம் சுவை குறைஞ்சிரும்ட்டு. அதனால் உங்களுடைய சுவாரஸ்யம் கெடாத வகையில் உங்களுக்காக இந்த கவிதையை நான் இன்றைக்கி படிக்கிறேன். கவிதையுடைய தலைப்பு இன்னமும், எழுதியவர் நாமுத்துக்குமார். கால் மாற்றி கால் வைத்து மெல்ல இடம் பெயரும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். மிரட்டலும் இல்லாமல் பணிதலும் இல்லாமல் தன் இருப்பு வெளிக்காட்ட அவ்வப்போது ஒரு சிறு எம்புதல். ரொம்ப மிரட்டவும் இல்லாமல் ரொம்ப பணியவும் இல்லாமல் அப்பப்போ இருப்பை காட்டுறதுக்காக ஒரு சின்ன எம்புதல். கவ்வுதலுக்கு தயாரான மென்தொண்டையில் கூட்டத்தை கூப்பிட குரல்களின் ஆயத்தம். கவ்வுதலுக்கு தயாரான தொண்டையில் கூட்டத்தை கூப்பிட ஆயத்தம். பேரப்பிள்ளைகளின் உறுப்புகளை அறுத்து போடுவதாய் சொன்ன பாட்டிகளின் வெற்றிலை கரை படிந்த சொற்களை நம்பி காத்திருக்கின்றன அப்பாவி காக்கைகள். இந்த செக்மெண்ட்ல சினிமாவை தாண்டி கவிஞர்கள் எழுதின கவிதைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா என்னங்கிறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சக நா. முத்துக்குமார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் பி கே சைனிங் ஆஃப் ஃபார் லாஃபிங் புத்தா. என்ஜாய்.